Hello friends, welcome back to my channel City to Village Challenges. Actually, in the video, என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து சண்டே ஸ்பெஷலா வந்து fish market போயிருந்தேன். சோ அங்க என்னென்ன மாதிரி fish எப்படி எல்லாம் இருந்துச்சு அத பத்தின ஒரு small blog and tip தாங்க உங்களுக்கு தர போறேன். Actually, இங்க பாத்தீங்கன்னா கட்லால இருந்து ஊலி, செவல் மீன், நண்டு, prawn இருந்துச்சு. அப்புறம் வந்து பெரிய கட்டலாலே சின்னது இருந்துச்சு. ஏகப்பட்ட மீன் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நாங்கள் எப்பயுமே வாங்குகிற மீன் வந்து ஊலி மட்டும்தான். ஸோ வந்து ஊலி வாங்குறதுல பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காதுங்க, சென்டர் முள் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நாங்கள் ஊலி வாங்குகிறோம். ஸோ அந்த பையன் வந்து ஊலி வந்து ஒரு கிலோ கேட்டிருந்தோம். ஸோ நான் வந்து சின்ன மீனாக எடுத்து போட சொன்னேன். அதுக்கப்புறம் இடம் போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு க்ளீன் பண்ணாங்க. ஸோ அவங்களே நல்ல பர்ஃபெக்டாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் திருத்தாங்கல்ல தான் வாங்குகிறோம். விருதுநகரில் இருக்கிறவங்க இல்லை மேபி சிவகாசி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திருத்தாங்கல் மீனில் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உள்ள ஒரு கழிவு இல்லாமல் நீட்டாக எடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ இதில் வந்து முள்ளும் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து பாப்பா கூட இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண சொன்னேன். ஸோ அவங்களே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டில் வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாலும் சரி இருந்தாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தான் இன்றைக்கி வந்து மீன் பொறிக்க போகிறாரு. ஸோ நான் வந்து பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கறனால நான் அந்த நான்வெஜ் வீடியோ போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி பிடிச்சி நல்லா அலசணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ரெட்டு கலர் அதெல்லாம் வெளியில் வந்துடும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் வெளியில் ஊற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கழுவுற தண்ணியில் ரொம்ப வாடை இருக்கும். ஸோ அதை நல்லா கழுவி வெளியில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அந்த ரத்தம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. மேபி அது ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் ரொம்ப இதாக இருக்காதுங்க. சில மீனில் பார்த்திங்கன்னா கொலக்கொலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் மீனாக ஓல்டு மீனாக அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 4-5 தடவையாவது குறைஞ்சது அந்த ஃபிஷ்ஷை நல்லா கழுவணுங்க. கழுவும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த டர்ட்டி எல்லாம் வாட்டரில் இறங்கும் போது அந்த வாட்டரோட கலரே நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேறு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம நாங்கள் ஒரு 2-3 தடவை அதை வந்து கழுவினாலும் கழுவிருக்கோம். ஸோ அங்கே நீட்டாக கழுவி தராங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியோட கலர் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றிட்டு இப்போ 2வது தடவை வாஷிங். ஸோ செகண்ட் டைம் வாஷிங், தேர்ட் டைம் வாஷிங் பண்ணுற இப்போது உங்களுக்கு அந்த கலரில் வந்து வாட்டரில் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நல்லா அதை வந்து எடுத்து தண்ணியை ட்ரை பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த தண்ணியில் இருக்கிற ஈரத்தோடைய நம்ம ஃபிஷ்ஷில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நாங்கள் எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி மண்டை தனியாக உடம்பு தனியாக வாங்கிட்டு வந்தோம். உடம்பு பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கும் மண்டை வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட்டு அத்தைக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கனில் வந்து அவங்க சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல. ஃபிஷ்ஷோட மண்டையை போட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அந்த டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. மேபி உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் கூட கமெண்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதிலே சொல்கிறேன். ஸோ இப்போ கழுவுன தட்டி நல்லா கழுவிருக்கேன் சோப் போட்டு. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம மீன் எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுட்டு இதில் வந்து நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை. ஸோ அவங்க கடையில் கொடுத்தா முத்து மீன் ரோஸ்ட் மசாலா. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. நாங்கள் ஃபிஷ்க்கு எப்பவுமே மசாலா வாங்க மாட்டோம், இந்த மாதிரி மசாலா தான் வாங்கி போடுவோம். ஸோ அந்த மசாலா வந்து 1/2 kg மீனுக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும். இந்த பேக்கெட்டோட கிராம் வந்து 20 grams. ஸோ இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்லா போட்டுட்டு மீனை வந்து பிசையும் போது நல்லா குலுக்கிதாங்க விடணும் மீனை. இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் செய்வார் பாருங்கள். அவர் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட பொடியை நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஐ மீன் ஹேண்ட் வச்சு ரொம்ப செய்ய மாட்டாங்க, லைட்டாக அப்படியே குளிக்கும் போதே அந்த ஈரத்தோட இதுலேயே வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் கையை வச்சு பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓ சம்டைம்ஸ் நீங்கள் கையை வச்சு பிசையும் போது சிலருக்கு அங்கங்கே திட்டாக ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொட்டிட்டு மேபி நல்லா குளுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ளெல்லாம் போய் நல்லா செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா குளிக்கி விடணும். அந்த நீங்கள் குளிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டாக லைம் ஜூஸ் விடலாம். ஸோ லைம் ஜூஸ் விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி லைம் ஜூஸ் விடலை.
ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்குறனால அவங்க எனக்கு மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி அந்த இந்த மாதிரி லைட்டாக கொடுக்குங்க. லைம் ஜூஸ் விடலாம். அது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா, ஈவினிங் இந்த கம்மா மீன்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப வாடை இருக்குங்க. அதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்லா மஞ்சள் தூளை போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் தான் அந்த வாடை குறையும். ஆக்சுவலி கம்மா மீன்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணால் தாங்க அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 வாடை இருக்கும். பட் அது சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட். பட் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கழுவுக்கு நல்லா கழுவணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா என் ஹஸ்பண்ட் தெரியுதா லைட்டாக புத்துனாப்பில் பரட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி பரட்டி நம்ம ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஊற விடணுங்க. அந்த மசாலாஸ் வந்து நல்லா ஃபிஷ்க்குள்ளே டிப் ஆகணும். டிப் பண்ணால் தான் நம்ம பொறிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆப்டாகவும் எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து நல்லா அதை ஊற விடணும். நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 minutes வரைக்குமே ஊற விடுவோம். ஸோ அது வந்து உங்களோட விஷ். இல்லை சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து வந்து வெயில் ஊற வைக்கக்கூடாதுங்க. வெயில் வச்சிங்கன்னா அந்த பொடி அப்படியே அந்த இதுலேயே காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. பொறிச்சா பொடி தண்ணியில் எண்ணெயில் போட்ட உடனே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை வெயிலில் காய்க்க வைக்காமல் உங்களோட கிச்சன்லேயே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ரொம்ப நல்லா ரெடி ஊறி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேட்டிங்கில் எடுத்து நாங்கள் காய வச்சுருக்கோம். காய வைக்கிறது வந்து நல்லா அழகழகாக வச்சு ஒரு இதில் மேலே ஒரு பிளேட் வச்சு மூடிடுவோம். ஸோ மூடிட்டு குறைஞ்சது ஒரு 15 minutes நல்லா ஊற வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் இவ்வளோ மசாலாஸ் நல்லா ஒட்டிக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 20 pieces ஆஃப் மீன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்பயுமே தவாவில் தாங்க பொரிப்போம். ஆக்சுவலி இது வந்து ஃபிஷ்க்குன்னு இல்லை, நாங்கள் தோசை தவா தான், அதில் தான் வந்து எப்பயுமே பொரிப்போம். நீங்கள் தோசை தவாவில் பொரிக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெயும் கம்மியாக யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷும் வேகமாக ஃப்ரை ஆயிருங்க. நாங்கள் இதில் தான் என் ஹஸ்பண்ட் எப்பயுமே பொரிப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் ரோஸ்ட் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் வரணும், கிறிஸ்பி அந்தனே எடுத்துடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மீன் ரொம்ப அழகாக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷ் பையிங் அந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நல்லபடியாக உங்களுக்கு பார்க்குறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி